Hi friends, welcome to Clear TNPSC YouTube channel. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஈஸி வே இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஷார்ட்கட். இந்திய அரசியலமைப்பு பகுதிகள் எளிதில் நினைவு கொள்ள ஷார்ட்கட்ஸ். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் முக்கியமான பகுதி இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பார்ட்ஸு. இன்றைக்கி நாம் அதை பற்றிய ஷார்ட்கட் வீடியோஸை நம்ம இப்போ பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா, முதல்ல நமக்கு பேசிக்காக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க அந்த 25 பார்ட்ஸும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி 1950 நம்ம கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கப்பட்ட போது நமக்கு இருந்த மொத்த பார்ட் வந்து 22. ஓகே, ஆஃப்டர் அதுக்கப்புறம் 4 பார்ட் ஆட் பண்ணாங்க. அது மூலமாக நமக்கு கிடைச்சது மொத்தம் 26 பார்ட்டு. பார்ட்டு 4A, பார்ட்டு 9A, பார்ட்டு 9B, பார்ட்டு 14A. இந்த 4 பார்ட்டை ஆட் பண்ணதால் நமக்கு மொத்தம் 26 பார்ட் வரணும். பட் ஆனால் நமக்கு இப்போ இருக்கிறது 25 பார்ட்டு தான். ஏன்னா 7வது பார்ட்டை நமக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக? 7th Amendment ஆஃப் 1956 மூலமாக ரிமூவ் பண்ணாங்க. ஓகே, நாம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் 1லேருந்து 11 வரைக்கும், பார்ட் 12லேருந்து பார்ட் 17 வரைக்கும், பார்ட் 19லேருந்து பார்ட் 22 வரைக்கும் 3 பகுதியாக நான் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட் 1லேருந்து 9 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, யூ கேன் டூ ஃபிக்ஸ்டு டெபாசிட், யூ கேன் டூ ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஃப்ரம் யூஎஸ் யூஸிங் ப்ரீ மெச்சர் கன்சாலிடேட்டட் ஸ்பெஷல் ரேட்ஸ். இந்த டேர்மை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு சென்டென்ஸ் தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஃப்ளிப்கார்ட் ஹேஸ் எ டாடா ஸ்கை செட் ஆஃப் பாக்ஸ் ஆன் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர். இது செகண்ட் சென்டென்ஸ். தேர்டு சென்டென்ஸ், ஈட் மேகி ஹேஸ் எ டேஸ்டி ஸ்நாக்ஸ். இந்த 3 சென்டென்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேலே கொடுத்துருக்க அந்த பார்ட்ஸை எப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்றதை அதோட ஒப்பிட்டு பார்ப்போம். இதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் பார்ட்டோட ஒவ்வொரு வார்த்தையோட மேட்ச் ஆகும். ஓகே, இப்போ பார்ட்டுக்கு நேராக போயிடலாங்களா? நான் முன்னமே சொல்ல போல் ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஷார்ட்கட் கொடுத்தீங்களா, யூ கேன் டூ ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஃப்ரம் யூஎஸ் யூஸிங் ப்ரீ மெச்சூர் கன்சாலிடேட்டட் ஸ்பெஷல் ரேட்ஸ். இந்த பார்ட் 1லேருந்து பார்ட்டு 11 வரைக்கும், பார்ட் 1லேருந்து 11 வரைக்கும் நாம் ஒரு ஷார்ட்கட்கான சென்டென்ஸை பார்த்தோம். யூ கேன் டூ ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஃப்ரம் யூஎஸ் யூஸிங் ப்ரீ மெச்சூர் கன்சாலிடேட்டட் ஸ்பெஷல் ரேட்ஸ். இதனோட மொதல் வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா யூ, யூனியன் அண்ட் டெரிட்டரி, கேன் டூ சிட்டிசன்ஷிப், சி சிட்டிசன்ஷிப், ஃபிக்ஸ்டு டெபாசிட், எஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டி டெபாசிட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, நெக்ஸ்ட் எஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ், U, Union, S, States, Using, Union Territory, Premature, Panchayat, ப்ரீ வந்து பஞ்சாயத், மெச்சூர் வந்து முனிசிபாலிட்டி, கன்சாலிடேட்டர் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், ஸ்பெஷல் வந்து ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், ரேட்ஸ் வந்து ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். இந்த 14க்கு ஒரு சென்டென்ஸ். ஓகே, அடுத்ததா செகண்ட் சென்டென்ஸ், ஃப்ளிப்கார்ட் ஹேஸ் டாடா ஸ்கை செட் ஆஃப் பாக்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர். இந்த பார்ட்டு 12லேருந்து பார்ட்டு 17 வரைக்கும் இருக்கிறதுக்கான ஷார்ட்கட், ஃப்ளிப்கார்ட் ஹேஸ் டாடா ஸ்கை செட் ஆஃப் பாக்ஸ் ஆன் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர். ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து ஃபினான்ஸு, டாடா ஸ்கைக்கு வந்து ட்ரேடு, செட் ஆஃப் பாக்ஸ் வந்து சர்வீஸு, டாப்புக்கு வந்து ட்ரிபியூனல், எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து எலெக்ஷன், ஸ்பெஷலுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேஷன் டு சர்டன் கிளாஸஸ், ஆஃபருக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ். இந்த பார்ட்ஸ் இந்த பார்ட்டு 12லிருந்து 17 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 18லேருந்து 22க்குள்ளே இருக்கிற சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஈட் மேகி ஆஸ் எ டேஸ்டி ஸ்நாக். ஈக்கு எமர்ஜென்சி, எம்முக்கு மிசலனியஸ், ஆசியாவுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், டேஸ்டிக்கு வந்து டெம்பரவரி ப்ரொவிஷன், ஸ்நாக்குக்கு வந்து ஷார்ட் டைட்டில். ஸோ நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணது நான் முதலே சொல்லியிருந்தேன், 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணாங்க, நெக்ஸ்ட்டு 9A முனிசிபாலிட்டிஸ், 9B கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அண்டு 14A ட்ரிபியூனல். இந்த 4 புதுசாக ஆட் பண்ணாங்க. எந்த இடத்துல ரிமூவ் பண்ணாங்கன்னா பார்ட் 7 இங்கே இருந்ததை ரிமூவ் பண்ணிட்டாங்க. எந்த அமெண்ட்மெண்ட்னா 1956 7th Amendment மூலமாக ரிமூவ் பண்ணாங்க.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. கொடுத்துருக்க இந்த சென்டென்ஸை நீங்கள் தனியாக நோட்டில் எழுதி மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கான ஒரு வேவாக இருக்கும். ரெண்டாவது, நமக்கு எந்தெந்த பார்ட்ஸ் எங்கெங்கெந்த ஆரம்பிக்குது எங்கெந்த முடியுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பார்ட்ஸை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நமக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றதுக்கான ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மூலமாக தான் நம்மளால் ஈஸியாக இந்த ஷார்ட்கட்டை நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேல்யூபுளான உங்கள் கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.